Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம பிரெட் ஆம்லெட் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பரா ஸ்பைசியான பிரெட் ஆம்லெட். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 முட்டை உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சமா வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கறேன். அதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து இதோட சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட அதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் கொஞ்சம் போடலாம். நான் என் பசங்களுக்காகண்டி போடல. அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து கருவேப்பிலை அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து கலந்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தோசைக்கல் வச்சு ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நான் இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடும். பாருங்கள், இதை வந்து திருப்பிட்டு ரெண்டு சைடும் ரோஸ்ட் ஆனவுடனே எடுத்துக்கலாம். இப்போ இதிலையே வந்து நான் வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்லைஸ் வச்சும் செய்யலாம், ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் வச்சும் செய்யலாம். நான் ரெண்டு விதமும் இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இதில் முட்டையை சேர்த்துட்டு இந்த ஒரு ப்ரெட் ஸ்லைஸை வச்சு இப்படி அழுத்தி திருப்பி எடுத்து வச்சுட்டு பாருங்கள் வச்சாச்சு. இப்போ இந்த 4 சைடும் வந்து இந்த ப்ரெட்லேயே வந்து நம்ம எடுத்து அப்படியே திருப்பி வைக்கணும். இங்கே பாருங்கள், மடித்து வைக்கணும் இந்த இது. இதே மாதிரி இந்த 4 பக்கமும் எடுத்து மடித்து விட்டு நம்ம வந்து இதை வந்து திருப்பி வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், மடித்து திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துட்டோன்னா நம்மளோட ப்ரெட் ஆம்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு இதுக்கு வந்து நல்ல தோசைக்கல் ஃபுல்லாக வந்து நான் அந்த முட்டையை வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டு வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு சைடு வந்து அந்த முட்டையில் டிப் பண்ணி திருப்பி எடுத்து வைக்கணும். இதே மாதிரி வச்சதுக்கப்புறமா இந்த ஆம்லெட் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்துடுச்சு. நான் வந்து இதை வந்து திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து மடித்து எடுத்துட்டோன்னா நம்மளோட ப்ரெட் ஆம்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.